வணக்கம் குக்கிங் வித் லக்ஷிதா சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி வந்து கொலக்கட்டை ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் விநாயகர் சேர்த்துக்கி இந்த மாதிரி கொலக்கட்டையை செஞ்சு விநாயகருக்கு படைங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் பக்கத்தில் தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன் நல்லா மழை மழை நல்லா கொதித்து வரட்டும் இதை மாவில் சேர்த்துக்கணும் அடுத்து அந்த மாவில் வந்து ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கிறணும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு உப்பு நெய் மாவு எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கிறணும் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறணும் நெய் வந்து நம்ம மாவு பிசைஞ்ச பிறகு நம்ம மா மாவு எடுக்கும்போது கையில் ஒட்டாமல் வரும் அதனால் நம்ம நெய் சேர்த்துக்கிட்டாச்சு அடுத்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் அதிகமாக சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறணும் சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்து நான் மாவை வந்து நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பர் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இன்னும் நல்லா தண்ணி சேர்த்து மாவு வந்து பிசைஞ்சுக்கிறணும் சப் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறணும் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும் ஃபஸ்ட்டே நம்ம அதிகமாக எல்லா தண்ணியும் நம்ம சேர்க்கக்கூடாது மாவு எந்தளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வந்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு வந்து நல்லா பிசஞ்சு எடுத்துக்கிறணும் இப்போ பிசைஞ்ச மாவு வந்து நல்லா கல் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சுக்கிறணும் இந்த அளவுக்கு நம்ம உருட்டுற அளவுக்கு அளவுக்கு இருக்கணும் நல்லா ஆயிடும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் இப்போ மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் அடுத்து நம்ம சஃபிங்கை வந்து பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ நெய் வந்து நல்லா உருகி வரட்டும் நெய் வந்து நல்லா உருகி வந்ததும் உங்களுக்கு பிடித்த நட்ஸை வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் பாதாம் அடுத்து பாதாம் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ பாதாம் வந்து நல்லா நெய்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்பிளையே இருக்கட்டும் உங்களுக்கு தேவையான அது தேவையான நட்ஸு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து பாதாம் போட்டு நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் முந்திரி பருப்பு பாதாம் இரண் ரெண்டுமே கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் பண்ணலாம் நான் பாதாம் மட்டும் தான் நான் சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு கப் அளவு நான் தேங்காய் திருவிழா வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தேங்காய் திருவிழையும் நல்லா நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் தேங்காய் தேங்காய்ச்சிலை வந்து நல்லா அடுப்புலே வச்சு நீங்கள் சிம்பிளே வச்சுட்டு நீங்கள் நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப கருகிடக்கூடாது நல்லா ப்ரௌன் கலரில் போடணும் அந்த ஈரப்பதம் வரைக்கும் போகிற வரைக்கும் நீங்கள் தேங்காய்ச்சியில் வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் அடுப்புலேயே வச்சு நீங்கள் வறுத்துக்கலாம் நல்லா அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே விட்டுறக்கூடாது ஏன்னா கீ விட்டோம்னா அடி பிடிச்சிடும் இப்போ அடுத்து ஒரு க முக்கால் கப் அளவு நான் வெள்ளம் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் நாட்டு சர்க்கரை சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து வெள்ளத்தை வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் பூர்ண கொழுக்கட்டை இதை நல்லா கரைஞ்சி வரட்டும் நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிறணும் இப்போ ஓரளவு நல்லா வெள்ளம் வந்து கரைஞ்சி வந்திருக்கு இந்த பாருங்கள் உங்களுக்கே தெரியும் வெள்ளை வந்து கொஞ்சம் நல்லா கரைஞ்சி நல்லா வருது நீங்கள் இப்போ அதைக்கு நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னா பிடிக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குறணும் அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து வெள்ளம் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்துக்கிருக்கு நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் அது வரைக்கும் அடுப்பில் நல்லா சிம்மிலே இருக்கட்டும் அப்பப்போ நீங்களும் கிளறி விட்டுக்கோங்க கிளறி விடாமல் இருக்காதிங்க கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டினா அடிப்பிடிச்சிரும் அடிப்பிடிக்காத அளவுக்கு வந்து நீங்கள் பூர்ணத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா மெல்ட் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ நான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன் நல்லா ச நல்லா நம்ம க கடாயில் வந்து நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா உருண்டு திரண்டு வரணும் அப்போ தான் நம்ம அடுப்பை அமர்த்திட்டு நம்ம செஃபிங்கை வந்து நம்ம குளக்கட்டில் வச்சு நம்ம செய்ய போகிறோம் அளவு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்ல ம வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும் இங்கே பாருங்கள் நான் கிளற கிளற கடாயில் வந்து ஒட்டாமல் நல்லா உருண்டு திரண்டு நல்லா சூப்பராக வருது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறிட்டு அப்புறம் நம்ம ரொம்ப ஆறிடக்கூடாது ரொம்ப ஆறிடாமல் கொஞ்சம் சூட்டு இருக்கிறப்ப நல்லா உருண்டையை வந்து உருட்டிக்கணும் உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் அளவுக்கு நீங்கள் உருண்டையை உருட்டிக்கலாம் நான் அளவுக்கு நான் உருண்டையை உருட்டிக்கிட்டேன் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ எல்லாத்துலேயுமே நம்ம உருண்டையை உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு சைஸ் எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டையை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் அவ்வளோ சூடாக இருந்துச்சு அதனால தான் என்னால் அதை உருண்டையை பிடிக்க முடியல தான் லைட்டாக கையில் பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் ஹீட்டோடு தான் நீங்கள் இந்த உருண்டையை வந்து உருட்டணும் ரொம்ப ஆறிடக்கூடாது அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண பச்சரிசி மாவு வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நல்லா சாஃப்டாகி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டையை உருட்டிக்கலாம் நான் அந்த அளவுக்கு உருண்டை எடுத்துக்கேன் எலுமிச்ச பல சைஸுக்கு நான் உருண்டையை உருட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குன்ட்டு அடுத்து ஒரு இலையில் நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ நம்ம உருட்டின மாவு வந்து அதில் நான் தட்டிக்கிறேன் நல்லா சுற்றினு தட்டிக்கிறணும் இந்த மாதிரி பரப்பி விடுற மாதிரி நல்லா தட்டி விட்டுக்கிறணும் நல்லா இந்தளவுக்கு நல்லா பரப்பி விட்டு நல்லா தட்டி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பூரணத்தை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூரணத்தை எடுத்து நான் நடுவில் வச்சுட்டு இந்த மணி எடுத்து நல்லா உருண்டையாக உருட்டிக்கலாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நீ பண்ணாலே சூப்பராக இருக்கும் சூப்பராக ரெடியாகிடுச்சு குளக்கட்டை இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறணும் ஹோல்ஸு தெரியாத அளவுக்கு உருட்டிக்கிறணும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா உருட்டி உருட்டிக்கிறணும் இப்போ ஹோல்ஸ் தெரியாத அளவுக்கு நீங்கள் மாவு வந்து நல்லா உருட்டிக்கலாம் இப்போ நான் அந்தளவுக்கு நல்லா உருட்டேன் இந்த மாதிரி உருட்டி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி எல்லா மாவுலேயும் நம்ம இந்த மாதிரி உருட்டி நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கிறலாம் சஃபிங் வச்சுக்கிறணும் வச்சுட்டு ஹோல்ஸ் விழுகாத அளவுக்கு நல்லா எல்லாமே உருட்டிக்கிறணும் இந்த மாதிரி செஞ்சு நல்லா உருட்டிக்கலாம் நீங்கள் பாருங்கள் அழகா சூப்பராக கொல்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆகிக்கிறக்கு இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் விநாயகர் சத்திய அன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உருட்டியாச்சு இப்போ எல்லா மாவையும் உருட்டி காட்டுறேன் இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுத்து இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நான் வீட்டரிசியை வந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு வெறும் அரிசி மட்டும் நல்லா உலர்த்திட்டு அது மேலே இந்த மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன் எப்பயும் போல் ஒரே மாதிரி குளக்கட்டை செய்யாமல் இந்த வாட்டி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செய்கிறதுக்காண்டி நான் இந்த அரிசியிலே நான் ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் அளவுக்கு நீங்கள் மாவு உருண்டையை வச்சு நீங்கள் அரிசிலேயே நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ எல்லா உருண்டையிலையும் நான் உருட்டி எடுத்துருக்கேன் அரிசி வந்து மேலாப்பில் நல்லா இருக்குது இப்போ வந்து ஒரு இட்லி சட்டியில் நான் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இலையை வச்சு இலை மேலே நான் கொழுக்கட்டையை எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும் பத்து நிமிஷம் கழிச்சு நான் பார்க்கும்போது நல்லா வெந்து சூப்பராக பூரண கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சி இது சேவ் பண்ணால் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு பூரண கொழுக்கட்டை டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம செஞ்சு பார்த்துருக்கோம் நீங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நீங்களும் இந்த கொழுக்கட்டையே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு விநாயகருக்கு நீங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பூர்ண கொழுக்கட்டை எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்